ஜென்ரலாக ஒரு புரோக்கர் ஜிபுகிட்ட வந்தீங்க அப்படின்னா ஷேர் ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்து ஷேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ இது கேஒய்சி எல்லாமே வந்து ஆஸ் பர் த கம்ப்ளைண்ட்ஸ் செபி கம்ப்ளைண்ட்ஸ் படி என்னென்னலாம் நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுமோ அதெல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. மேபி இன்றைக்கி ஜென்ரலாக வந்து டிஜிட்டல் கேஒய்சி வந்துருச்சு. இஃப் யுவர் மொபைல் நம்பர் ஒரு ஆதார் நம்பரோட உங்கள் மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் கேஒய்சி பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் கேஒய்சி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அந்த ரிக்குயர்மெண்ட் அப்படின்னா உங்களோட ஜென்ரலாக உங்களோட ஆதார் நம்பரு, உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்கள் இமெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறாங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அப்படி கிடையாது, ரெண்டு அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ரெண்டாவது வந்து டிமேட் அக்கௌண்ட்டு. என்ன வித்தியாசம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? நான் ஒரு டாக்குமெண்ட் தானே கொடுத்தேன், எப்படி எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் ஆச்சு? இந்த மாதிரி கேள்விகளாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம், ரெண்டும் ஒன்று தான்.